Hi student, this is Silam Max Tuition, 11th standard, exercise 2.9, question number 12. 7 plus x divided by 1 plus x into 1 plus x square. So, this is a general form. Px plus q divided by x minus a into ax square plus bx plus c. Okay, so in the ax square plus bx plus c, is not a factor of px plus q. In the term இருந்ததுன்னா இதை a divided by x minus a no plus bx plus c divided by in the quadratic factor ax square plus bx plus c னு split பண்ணி எழுதலாம் partial fraction. So first இந்த rational expression நம்ம partial fraction காக split பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இந்த 1 plus x square நம்ம இந்த டேர்ம் எழுதும்போது a டிவைடட் பை 1 பிளஸ் x அடுத்து ப்ளஸ் இங்கே bx பிளஸ் c டிவைடட் பை இங்கே 1 பிளஸ் x ஸ்கொயர். ஒன்ஸ் நாம் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ த எல்சிஎம் இஸ் 1 பிளஸ் x இன்ட்டு 1 பிளஸ் x ஸ்கொயர். இப்போ இந்த a இன்ட்டு 1 பிளஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் bx பிளஸ் c இன்ட்டு 1 plus x. See, addition on the commutative. அதனால் x plus 1 is nothing but 1 plus x. So, நீங்கள் இப்படியை வைச்சு சால்வ் பண்ணாலும் ஒன்றுதான், இப்படியை வைச்சு சால்வ் பண்ணாலும் ஒன்றுதான். So, left sideல 7 plus x divided by 1 plus x into 1 plus x square. So, இது ரெண்டும் cancel ஆனதுக்கு அப்புறம் remaining இங்க 7 plus x is equal to இங்க a into 1 plus x square plus bx plus c into 1 plus x. okay, so இப்போ நம்ம a and b கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அதுக்காக இங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட் அதாவது 1 plus x is equal to 0 அப்ளை பண்ணோன்னா x is equal to minus 1. அடுத்து இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் x இருக்கிறதுனால xக்கு நம்ம 0 ஒரு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட்டிங் x is equal to minus 1. அப்போ மைனஸ் 1 இங்கே ரீப்ளேஸ் பண்ணோன்னா எனக்கு 6 கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ டோட்டலாக 2a ஆகும். இங்கே மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணோன்னா இது மைனஸ் பி ப்ளஸ் சி. பட் இங்கே மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 0 ஆகிடுது. எனிவே இந்த டோட்டல் டேர்மும் 0 ஆனதுனால நமக்கு 2a இஸ் ஈக்குவல் டு 6 கிடைக்கும். இதிலிருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 6/2 வி கெட் 3. ஓகே, ஸோ நம்ம இப்போது ஏக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட்டிங் 0 ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே 0 ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் 7 கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 ரீப்ளேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஏ மட்டும் கிடைக்கும். இங்கே 0 ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சி மட்டும் கிடைக்கும். இங்கே 0 ரீப்ளேஸ் பண்ணும்போது இன்ட்டு 1. ஓகே, ஸோ ஏக்கான வேல்யூ நம்ம 3 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ 7 இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் சி. எனிவே இதிலிருந்து சி இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 3 பி கெட் 4. ஓகே, ஸோ ஏ சிக்கான வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ பிக்கான வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக சி மைனஸ் 1 0 அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் 1 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே 1 அப்ளை பண்ணோன்னா அது 8 இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 அப்ளை பண்ணும்போது 1 ப்ளஸ் 1 2 ஆகும். ஸோ அப்போ 2 இன்ட்டு ஏ. இங்கே 1 அப்ளை பண்ணோன்னா டைரெக்டாக பி ப்ளஸ் சி கிடைக்கும். இங்கே 1 அப்ளை பண்ணும்போது இன்ட்டு 2. ஓகே, இப்போ ஏக்கான வேல்யூ 3 ரீப்ளேஸ் பண்ணோன்னா 8 இஸ் ஈக்குவல் டு 2 3 6 ப்ளஸ் இது 2b ப்ளஸ் 2c. ஸோ சிக்கான வேல்யூ இங்கே 4 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ 8 இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 2b ப்ளஸ் 2 இன்ட்டு 4 வந்து நமக்கு 8. எனிவே இப்போ இந்த ப்ளஸ் 8 ப்ளஸ் 8 இங்கே ஈக்குவல் டுல கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இந்த 6 லெஃப்ட் சைட் கொண்டு வரும்போது மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2b. இதிலிருந்து பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஓகே, இப்போது ஏ பி அண்ட் சிக்கான வேல்யூஸ் ஃபைன் பண்ணிட்டோம். சி எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ரீப்ளேஸ் பண்ணும்போது சி இங்கே 3. ஸோ டைரெக்டாக இங்கே நமக்கு 3 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அடுத்து பிக்கான வேல்யூ மைனஸ் 3. ஸோ இங்கே மைனஸ் 3 சொன்னோம், இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ். அடுத்து ப்ளஸ் சிக்கான வேல்யூ 4 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் 1 ப்ளஸ்
x square. So in the answer number x term first var mari eludanona 3 divided by x plus 1 plus minus 3x plus 4 divided by x square plus 1. Okay, இதுதான் உங்க கொடுத்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்கான பார்ஷியல் ஃப்ராக்ஷன். தேங்க்யூ.